வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கல்ல, அங்கிருந்து சிஎம் வீட்டுக்கு 8 கிலோமீட்டர் தான். நேரா போனீங்கன்னா அவரே பார்த்து பேசி முடிச்சிடலாம். அங்க போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, வள்ளுவர் கோட்டத்துல நின்று கத்த போறீங்க. யாரை ஏமாத்தா, மக்களை ஏமாத்தவா? டிவியில நீங்க இப்படி போய் பார்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பாதுங்க, நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம்னு நம்பிடுவாங்க. வாய் இருக்கின்றதுக்காக சவுடாள்தனமா எதையும் பேசக்கூடாது. போன வருஷம் பண்ணாங்களே, அப்ப என்ன பண்ணீங்க? கொஞ்சம் மதிக்கிறாங்களா சார் உங்களை? எனக்கு வெக்கமா இருக்கு சார், வெக்கமா இருக்கு சார். வெளியில இருக்கு நீங்க செத்துருக்கணும், தூக்கப்படிச்சாங்க, கை வாங்கி தரவா மக்கள் சக்தியாக ஒரு போராட்டமாக அறிவித்து மக்களை திரட்டி மக்களை திரட்டி நாங்க பாருங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம், மக்களை ஏமாத்தோம் சார். என்ன சார் கொஞ்சம் கூட அவமானம்? விடுதலை சிறுத்தை கட்சிய மக்களை ஏமாத்துவோம், மக்கள் பேசுறேன்னா எனக்கு தெரிய தமிழ்நாட்டிலேயே பேசுற ஒரே நெறியாளர் தம்பி பேர் என்ன? மிரட்டுறீங்களா தம்பி பேர் என்ன? மிரட்டுறீங்களா? தமிழர் நேயர்களுக்கு அன்பும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, 50 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க கள்ளச்சாராயத்தினால. என்ன தான் பண்ணுறீங்க ஒரு கூட்டணி கட்சின்ற முறையில்? என்ன தான் பண்ணுறோம்னா, எப்படி செய்தி கருப்பு சட்டம் போடுறது, செய்தி நான் பார்க்குறதா இல்லை இது மாதிரி கருப்பு சட்டம் போடுறது, செய்தி இது பார்க்காம எனக்கு என்ன உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறீங்க கேட்குறத கேள்வி. தமிழ்நாட்டிலே வந்து டாஸ்மாக்கை இழுத்து மூடு அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். எங்கு போராடினீங்க? வள்ளுவர் கோட்டத்தில். வள்ளுவர் கோட்டத்தில் அரசாங்கம் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை, இருந்தாலும் கூட தடை அப்படின்னு இப்ப போராட்டம் இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்னும் ஒரு 20-30 நிமிடங்களில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதான் பெர்மிஷனே கொடுக்கலையா? பெர்மிஷன் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டினா ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். உங்களுக்கே கொடுக்கல சார். ஆமா, எதையும் எதிர்கொள்ள இழு இரு விழிப்பாய், அப்ப எந்த அளவுக்கு போல் தடைவரினும் எகிரிப்பாய். அப்ப எந்த அளவுக்கு எதிர்த்து சித்தாந்தத்துல இருக்கீங்க பாருங்களேன். சித்தாந்தம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, செயல்பாடுங்க, கொள்கைக்கு முரண்பாடுங்க. நாங்க வந்து சாராயம் கூடாது, டாஸ்மாக் கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டா எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை நீட்டு எங்களை கூடாது என்று சொல்கிறோம், நீட்டையும் ஒழுங்கின்றான். ரெண்டு எங்களுக்கு முக்கியமான கோட்பாடுங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு. இந்த தருணத்தில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் அடைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் இரு நிலைப்பாடோடு இருக்கிறோம். இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒன்று, டாஸ்மாக்வை மதுவை இந்தியா பூரா ஒழிக்க வேண்டும், அதே நேரத்தில் இந்தியாவில் பூரா நீட்டை ஒழிக்க வேண்டும். முதல்ல தமிழ்நாட்டில் ஒழிங்க சார் டாஸ்மாக்கா. 1955 இந்த கதெல்லாம் நீதிமன்றம் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கல்ல, அங்கிருந்து சிஎம் வீட்டுக்கு 8 கிலோமீட்டர் தான். நேரா போனீங்கன்னா அவரே பார்த்து பேசி முடிச்சிடலாம். அங்க போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, வள்ளுவர் கோட்டத்துல நின்று கத்த போறீங்க. யாரை ஏமாத்தா, மக்களை ஏமாத்தவா? டிவியில நீங்க இப்படி போய் பார்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பாதுங்க, நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம்னு நம்பிடுவாங்க. வாய் இருக்கின்றதுக்காக சவுடாள்தனமா எதையும் பேசக்கூடாது, ஏடி பூட்டியாலும் பேசக்கூடாது சார். ஏடி லாஜிக் மக்களுடைய பிரச்சனை இது. மூலமாக இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த சாராயம் இருக்கிறதுனாலதான் பிரச்சனை, பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் பிரதர், கட்சியும் நடத்துது இப்ப இன்னைக்கு இந்த தருணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துது. அது என்ன நடத்து தெரியுமில, தலைவர் ஸ்டாலினை பதவி விட்டு நீ விலகு, ரிசைன் பண்ணு சொல்லுது. இவர் போய் உட்கார்றதுக்கு டாஸ்மாக் ஒழிப்பியா, சாராயத்தை ஒழிப்பாயா, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பாயா? டாஸ்மாக் முதல் முதலில் கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அப்புறம் என்ன பேச்சு பேசிக்கிறோம்? இரண்டாவது முறை கொண்டு வந்தது. அதற்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம்.
அதற்காக தான் களத்தில் இருக்கிறோம். வீட்டில் போய் பாருங்க, நீங்க என்ன சொன்னப்ப நாங்கள் வீட்டில் பார்க்க விரும்பவில்லை, களத்தில் சந்திப்போம். மூதறிஞர் ராஜாஜி தெரியுங்களா? ஆமா, நேரா போய் கலைஞர் வீட்டுக்கே போயிட்டு அவர் கிட்ட உட்காந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு, டாஸ்மார்க் கடையை திறக்காதீங்க, தயவு செஞ்சு மூடுங்க. கலைஞர் விடாப்பிடியா திறந்தாரு. முட்டு கொடுத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு முட்டு கொடுக்குற சரித்திரத்திலே இல்லை. முதல்ல பாராட்டுங்க. உங்களை மாதிரி நெறியாளர்கள்லாம் இன்னைக்கு வந்து களத்தில் ஆர்ப்பாட்டம். கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கல, அரசாங்கம் உங்களுக்கு தடை விதித்து இருக்கிறது. இருந்தாலும் தடை அப்படி மட்டும் விட்டுட்டு போங்க சார், முடிங்க சார். நாலு எம்பி இருக்கீங்களா, ரிசைன் பண்ணிட்டு போங்க. நாலு எம்பியா எம்எல்ஏவா? நாலு எம்எல்ஏ. நாலு எம்எல்ஏ இருக்கீங்களா, ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதாவது என்னமோ வந்து டிஎம்கேனாலதான் நாங்கள் நான் எம்எல்ஏ ஆனமா? இப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு நிமிஷங்களா, புரியுதா? மக்கள் திமுகவால திமுக கூட்டணி அவங்க எப்படி மிச்சம் வந்து நாங்க நாளுங்க மிச்சம் 234 230 அவ எத்தனை தொகுதி நினைக்கிறேன், எத்தனை தொகுதி சொல்லுங்க. அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுக்கலாம், எங்க ஓட்டு இருக்குல்ல. அது வந்து எப்படின்னா, யாரையும் வந்து நாங்க வந்து சார்ந்து இருக்கவில்லை, சேர்ந்து இருந்தோம். உங்கள் முகத்திற்காக, உங்க தலைவருடைய முகத்துக்காக திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரமா இருக்கணும்ல. 8 கிலோமீட்டர் கேப்ல முதலமைச்சர் வீடு இருக்கு, அங்க போயிட்டு உங்க கண்டனத்தை தெரிவிக்காம வள்ளுவர் கோட்டத்தில் நிக்கிறது நியாயமா? அது மக்களை ஏமாத்துறீங்க. வித்தியாசமாக இந்தியாவிலேயே கள்ளச்சாராயத்தை மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அறைகோள் விடுகின்ற ஒரே தலைவன் எழுச்சி தமிழர். வாஜ்பாய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன தமிழ்நாடு சம்பந்தமா? அவரு செய்ய மாட்டேன், மறு நிமிஷமே வந்து நான் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றேன், நான் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் போயிடுறேன். அவங்க தலைவி சார், அவங்க தலைவர் சார், ஜெயலலிதா அம்மாவை கோட் பண்றீங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க? இந்த டாஸ்மாக் கொண்டாடுறது பேச்சு பேசுறீங்க. இப்போ சாரா உலகத்தில் வந்து பள்ளி கூட அரசாங்கம் நடத்தலாம், மருத்துவம் அரசாங்கம் நடத்தலாம், எவனாவது சாராயக்கரை நடத்துவானா? ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் அதை மூடிட்டாங்க சார், மூடிட்டாங்க சார். மறுபடியும் கொண்டு வந்தாரு அவரு, அதுதான் போராட்டம். அதான் களத்தில் போராட்டம், அதான் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் சார். அதுக்கு தான் கேட்குறேன், 8 கிலோமீட்டர் முதலமைச்சர் வீடு, வீட்டுக்கு போகக்கூடிய பிரச்சனை இல்லை. இது மக்கள் பிரச்சனை, மக்களைத்தான் சந்திக்க முடியும். மக்களை திரட்டுவோம், மக்களின் மூலமாக ஒழிப்போம். மக்கள்னால ஒன்றும் பண்ண முடியாது, அரசாங்கத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். அரசாங்கமே மக்களுக்கு கட்டுப்பட்டது முதலமைச்சர், அரசாங்கமே மக்களுக்கு கட்டுப்பட்டது முதலமைச்சர். அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதே மக்கள் தான் சார். என்ன சார், அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் நினைத்தால் மக்கள் மாற்றுவார்கள் சார். நீங்க பேசுறது நல்லா இருக்கா? என்ன விடுதலை சிறுத்தை சார், விடுதலைதான் பேசுது. அப்புறம் என்ன, சட்டமன்றத்தில் உங்க 4 எம்எல்ஏக்கள் மட்டும் தனியா தெரியுறீங்க, நல்ல பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு நல்ல அம்பேத்கர் மாதிரி தெரியுறீங்க. நீங்க இப்படி பேசலாமா? என்ன அம்பேத்கர் மாதிரி தெரியக்கூடாதா? அத அப்படி இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசலாமா? அம்பேத்கர் மாதிரி தெரியக்கூடாது, என்ன கேள்வி? இப்படி ஏமாத்துறீங்களா? எப்படி, யார் யாரை ஏமாத்துவது? உங்க தலைவர் நினைச்சா ஒரு போன் சிஎம்க்கு அடிக்க முடியுமா? முடியாதா? அடிக்க முடியுமா? முடியாது. அடிக்கலன்னு யாரு சொன்னாங்களா உங்களுக்கு? சரி, இதை நாங்க கூட அடிக்கலன்னு யாரு சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம்? அது நடக்கவில்லை, பேசிட்டோம், அது நடக்கவில்லை. ஆகையால் தான் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம். அப்போ உங்களுக்கே ஒரு ஆர்ப்பாட்ட மதத்தை கூட சுதந்திரம் இல்லை. திருமாவளவனவர்களுக்கு சுதந்திரம் இல்லாம நடத்திட்டு இருக்குமா? நீங்க தடையை மீறி நடத்த போறீங்க. தடையை மீறுவதே அரசு, தடையை மீறி நடத்த போறீங்க, அதுதான் போராட்டம். வேண்டியவங்க அந்த அம்மா முதல்ல வந்து எங்க கட்சி தான் வந்துச்சு. ஓ, தனி கூட்டணியா? எங்க கட்சி தான் வந்துச்சு சொல்ற கேளுங்க. விடுதலை கட்சி தான் வந்துச்சு. வந்ததுமே பதவி கட்டாப்புல எங்க தலைவர் கொடுப்போம் பொறுமையா இருமா அப்படின்னு சொன்னாரு. அந்த பொறுமையை இழந்து அது டபக்குன்னு எங்க போச்சு, சீமான்ட்ட போச்சு. சீமான் கட்சியில கொஞ்ச நாள் அது கூவிக்கிட்டே இருந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த கூவல் முடிஞ்சதுமே அவங்க ஒன்றும் பொறுப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அம்மாவை பத்தி எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, இது வந்து கொஞ்சம் விளம்பரத்துக்காகவே தெரியுற அம்மா அப்படின்ற மாதிரி. இப்ப ஏடிமிக்கு போயிருக்கு, போனதுமே இன்னும் பொறுப்பு கொடுக்கல.
அங்கே இருக்குது. இப்போ ஏதோ பொறுப்பு சின்ன பொறுப்பு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நேரத்தில் வந்து சோசியல் அட்டென்ஷன், அதாவது மீடியா அட்டென்ஷன் வேணும், மீடியா வெளிச்சம் வேணும் அப்படின்றதுக்காக எங்கள் தலைவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் இடையில வந்து அது பாயுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கேள்வி அதுக்கு என்ன அர்த்தம்? கேள்வி என்ன நான் என்ன என்ன கேள்வி கேட்டா அதை வந்து கேட்கணும். இங்கே வந்து கேட்கணுங்க, தலைவருக்கும் தெரியுமில்ல அண்ணே இது மாதிரி இருக்கிறேன்னு ஒரு கோரிக்கை மனுவாக கொடுங்கள். அப்போ நீங்கள் வந்து எல்லா மீடியாவும் பார்க்கணும், நீங்கள் பேசணும் அப்படின்றக்காக செய்வது இது அரசியலுடைய ஒரு மட்டரகமான செயல். நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் செய்கிறது ஒரு பெரிய சிறப்பான போற்றத்தக்க செயலா? நாங்கள் என்ன செய்ய என்ன 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 கள்ளச்சாராயத்தினால இத்தனை பேர் செத்துருக்காங்களே, அதுக்குதான் போராட்டம். சாதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது இந்த அரசு, அதற்காகத்தான் இந்த போராட்டம். போன வருஷம் பண்ணாங்களே, அப்ப என்ன பண்ணீங்க? மரக்கணத்தின போதும் போராட்டம் நடத்தினோம், இப்ப என்ன பண்றீங்க? இப்ப இப்பதே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ரிசல்ட்? எங்க தலைவர் முதல்வர் கூட்டணியில இருந்து என்ன புண்ணியம் சார்? கூட்டணியில இருந்து என்ன புண்ணியம்? எங்க தலைவர் என்ன சார் புண்ணியம்? போட்டு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்குறீங்களா? முதல்வர்கள் முதல் கையெழுத்து நாங்கள் போட்டுருவோம். கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்கிறோம், டாஸ்மாகை முழுமையாக ஒழிக்கிறோம். மக்கள் முடிவு பண்ணால் ஆதரவு உங்களுக்கு இருந்தால் உங்களை ஆக்குவாங்க. அப்போ பொறுமையாக இருங்க, ரைட்டா? அதுக்குள்ளே வந்து இடையில வந்து பாயாதீங்க, அப்படி சீராக பாயுது சார். நீ தானே பாயுது. எதுக்கு உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? எதுக்கு போட்டாங்க? ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்றீங்க. அதுதான் போராட்டம்ங்க. திருப்பி சார் போராட்டம் போராட்டம் முதலமைச்சர் வீட்டுக்கு போங்க சார். தலைவர் அறிக்கை போடுறீங்களா? சார் அறிக்கை விடுறீங்க, அறிக்கை விடுறீங்க. போ வள்ளுவர் கோட்டத்தில் நடிக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு போறீங்களா? கள்ளக்குறிச்சியில் நச்சு சாராயம் 40 மேற்பட்டோர் பலி, 20 சொல்லப்பட்ட அறிக்கை, முழு மது விளக்கை கொடுமைகளை தடுக்கும் நிரந்தர தீர்வு. இதை பார்த்துருக்க மாட்டேங்க. நீங்க திமுக வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க சொன்னீங்களா, அதுக்காக வர்றேன். ஏன் வீட்டுக்கு போக வேணாம், போராட்டம் என்னன்றது இங்கே கேளுங்க, கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. கொஞ்ச நேரம் இடையில இடையில கிராஸ் பண்ணாதீங்க. முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. கடந்த 2016 தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்துகிறோம். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கு மட்டுமல்ல, இந்திய ஒன்றிய அரசுக்கு உள்ளது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. சரியா படுப்படியா அந்த போற மது விளக்கு ஒரே நாளில் கொண்டு வந்து உங்களை மாதிரி வந்து குடியாக குப்பைகள் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கிற யாருமே மது அருந்தக்கூடாதுன்றது அதில் இருக்கிற ஒரு கொள்கை கோட்பாடு. அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று, சாராயத்தை ஒழிப்போம், அதே நேரத்தில் சமூகத்தை காப்போம் அப்படின்ற கோட்பாடோடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தை இளைஞரணி யாருமே குடிக்க கூடாது என்பது சட்டம். இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு கட்சியில் இருக்குன்னு சொல்லுங்க. இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க. சாராயம் அடிக்காமல் மதுவை தொட்டு கூட பார்க்காத ஒரே தலைவர் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர். சார் சில பேர் குடிச்சிட்டு கூட நிப்பாட்டி இருப்பாங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் மதுவை தொடாதவர் நெய்தர் சுமக்கி நார் ட்ரிங்கிங் என்று இருக்கின்ற மேலுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரே தலைவர், புரட்சியார் அம்பேத்கர் அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அந்த வேகத்தில் போராடி கொண்டிருக்க படிப்படியா மது விளக்கு அமல்படுத்துறத ஜெயலலிதா காலத்துல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே லைட்டா ஆரம்பிப்பீங்க, அப்புறம் பிறகு மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் ஒரு நாள்ல கொண்டு வர முடியாதா? கொண்டு வந்த சிறப்பு போராடு போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் மதிக்கிறாங்களா சார் உங்களை? எனக்கு வெக்கமா இருக்கு சார், வெக்கமா வெக்கமா இருக்கு சார, வெக்கமா. நான் வெளியில இருக்கேன், நீங்க செத்து இருக்கணும். தூக்கப்படிச்சாங்க, கை வாங்கி தரவா அரசாங்கம் எங்களுக்கு பெர்மிஷன் வழங்கவில்லை. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த வீரியத்தோடு இயங்குகிறோம், அதை பாராட்டில்லை. என்னோட வாங்க, என்ன போராடுவோம். பயமா இருக்கு திமுக பார்த்து அடிச்சிருவாங்களோன்னு. எப்படி பயமா இருக்கு? என்ன பயம்? திமுகவை பார்த்து பயமா இருக்கு. சரி, திமுகவை பார்த்து பயப்படுற ஆளா இருந்தா போராட்டத்தை அறிவிப்புமா? இல்ல திமுகவை பார்த்து நாங்கள் பயப்படுற வீட்டுக்கு போங்க சார். திமுக பார்த்து நாங்கள் பயப்படுற ஆளா இருந்தா தடை தடை வந்த பிறகு நாங்கள் போராடுவோமா? போங்க சார், வீட்டுல போய் என்ன டீ சாப்பிட சொல்றீங்களா? போய் சிஎம் கிட்ட சொல்லுங்க இது மாதிரி இருக்கு சார், நீங்க இது மாதிரி கொண்டு வரலன்னா நான் கூட்டணி முடிச்சு வெளில போறேன்னு சொல்லுங்க தைரியமா. ஓட்டு போட்ட மக்களுக்கு அதுதான் நீங்க செய்யற அந்த நன்றி கடனா இருக்கும்.
கூட்டணி அவங்க வந்து ஏதோ செய்யறாங்க. டாஸ்மாக் க்ளோஸ் பண்றதுக்கு உங்க எண்ணம் இல்ல, கூட்டணி உடச்சு விடனாலே அவங்க என்ன டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுங்க யார் வேணான்றா. அதுக்காக உங்க பேச்சுக்கு மதிப்பு இருந்தா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. என்ன எத்தனை வருஷமா வெயிட் பொறுங்கள், எத்தனை வருஷமா பொறுத்திருந்து பாருங்க. செங்கல்பட்டப்ப இப்படிதான் சொன்னீங்க, விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறும், பொறுத்திருந்து பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் போராட போகிறோம், தொடர்ந்து இந்தியா முழுக்க போராட போகிறோம், மதுவை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம் என்று. அப்புறம் பொறுத்திருந்து பாருங்க. காசு 10 லட்சம் குடிமக்களை குடிக்க வைத்து சாவடிப்பது பெரிய துரோகம் இல்லையா, பெரிய பாவம் இல்லையா? அதிகமான அந்த பாவத்துக்கு கூட்டணியில இருக்கீங்க, கொஞ்சமாவது உறுத்தலையா? அறிவு வளர்ச்சி இல்லாமல் மிகவும் குன்றி இருப்பதால் உங்களுடைய அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னமோ வந்து நான் சொல்லி வழி சொல்றேன். 1976 குஜராத்தில் கள்ளச்சாரம் குடித்து 100 பேர் பலி, அப்பயே அவை பதிவு விலகவில்லை. 1984 ஹரியானாவில் 44 பேர் பலி, ஏன் அவர் பள்ளி இதாகல. 1981 கருணாநிதி 308 பேர் உயிர் பலி. அதே நேரத்தில் 1982 கேரளாவில் 78 பேர் மரணம், 86 குஜராத்தில் 108 பேர் பலி. அதே நேரத்தில் 87 குஜராத்தில் மீண்டும் குஜராத்தில் பிரதர் கேமராமேன் நல்லா கவனிச்சுங்க, குஜராத்தில் வந்து மீண்டும் 200 பேர் பலி. அடுத்து 1992 ஒடிசாவில் 200க்கு மேற்பட்டோர் பலி. அதே நேரத்தில் 2001 மகாராஷ்டிராவில் 27 பேர் பலி. 2001 தமிழ்நாட்டில் பன்ரோட்டில் 53 பேர் பலி. 2004 மகாராஷ்டிராவில் மும்பையில் 87 பேர் பலி. 2004 ஒடிசாவில் 22 பேர் பலி. 2008 கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் 142 பேர் பலி, 148 பேர் பலி. 2009 மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் 27 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். 2009 ஊபியில் 29 பேர் பலி. மீண்டும் அதே 2009 குஜராத்தில் 136 பேர் பலி. 2010 ஊப்பியில் 2 மாவட்டங்களில் 35 பேர் பலி. 2010 கேரளாவில் மலப்புரத்தில் 23 பேர் உயிர் பலி. 2011 ஆந்திராவில் 17 பேர் பலி. 2011 மேற்கு வங்காளத்தில் 170 பேர் பலி. 2012 ஆந்திராவில் மீண்டும் 17 பேர் பலி. 2012 ஒடிசாவில் மீண்டும் 31 பேர் பலி. 2012 பஞ்சாபில் 18 பேர் உயிரிழப்பு. 2013 உத்தரப்பிரதேசத்தில் 40 பேர் மரணம். 2015 மகாராஷ்டிராவில் மும்பையில் 90 பேர் உயிரிழப்பு. 2019 ஊபியில் 100க்கு மேற்பட்டோர் மரணம். 2019 அசாமில் 156 பேர் பலி. 2023 தமிழ்நாட்டில் மரக்காணத்தில் செங்கல்பட்டில் 30 மேற்பட்டோர் பலி. 2024 தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க 50 பேர் பலி. இந்த பலியில் தரவு கிடைத்திருக்கிறது, நான் சொல்ல போனால் ஆர்டிஐயில் கிடைச்சது. இதில் செத்தவர்கள் மேக்சிமம் அதிகமானவர்கள், அதிகமான விழுக்காடு ஏறக்கூடிய 68 விழுக்காடு தலித்துகள். இல்லை இல்லை 68 விழுக்காடு தலித்துகள். அப்போ நான் என்ன சொல்றேன், எழுச்சி தமிழர் நேரடியாக முதல்வரை சந்தித்து அவர்கள் அதை ஒழிப்பார்களா டாஸ்மார்க்கை? நான் கேட்கிற கேள்விங்க சார், கேள்வி கேட்டீங்களா? எஸ் ஆர் ஆமாங்க, அவர் வந்து தடுப்பாருங்க இல்ல தடுக்க மாட்டாரு, இது பதில் சொல்லுங்க. வாய் இருக்கின்ற சவுண்டாக பேசுனீங்களா? நான் கேட்கிற கேள்வி, இவர் போய் நேர போய் தலைவர் வந்து கேட்டார்னா அவர் வந்து முதல்வர் உடனே அதை வந்து டாஸ்மார்க்கை ஒழிப்பாரா? இல்ல இப்ப பேட்டி நாடுகிறானே, ஒரு பார ஒழிக்க மாட்டா? பேட்டி நாடுகிறானே நீங்க எடுக்கிறீங்க, அது நீங்க கேட்டுக்கிறீங்க, நான் இப்ப கேட்கிறேன். சார் பேட்டி நாடுகிறேன் சார், உங்க தலைவர் சொல்லுங்க. எஸ் ஆர்னோ உங்க தலைவர் கேள்வி உங்கள்கிட்ட
போய் எங்க தலைவர் போய் கேட்டதுமே டாஸ்மாக்கு அவர் க்ளோஸ் செய்வார் எஸ் ஆர் நோ பதில் சொல்லிட்டா நாங்க இதை வந்து மக்கள் சக்தியாக ஒரு போராட்டமாக அறிவித்து மக்களை திரட்டி மக்களை மக்களை ஏமாத்துவோம் மக்களை திரட்டி நாங்க பாருங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் மக்களை ஏமாத்துவோம் சார் என்ன சார் கொஞ்சம் கூட அவமானம் விடுதலை சிறுத்தை கட்சியை மக்களை ஏமாத்துவோம் மக்களுக்கு பேசுறேன்னா எனக்கு தெரிய தமிழ்நாட்டிலேயே பேசுற ஒரே நெறியாளர் தம்பி பேர் என்ன என்ன மிரட்டுறீங்களா தம்பி பேர் என்ன மிரட்டுறீங்களா அந்த பேர் என்னன்னு சொல்ல மாட்டேற அது வேற பிரச்சனை ஆனால் நீ உராணத்தை இருப்ப உண்மையான போராட்டம் விடுதலை சிறுத்தையோட போராட்டோட வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேங்கவேலுக்கு போராடியது யார் வேலுக்கு போராடுனீங்க சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடி அதி விரைவில் டாஸ்மாக்கை நாங்கள் ஒழிப்போம் போராடி ஜெயிச்ச ஒரு போராட்டத்துக்கு 12 மணி நேரம் வேலை ஒண்ணு எல்லா கட்சிகளும் போராடினாங்க ஜெயிச்சிட்டாங்க அதை விடுங்க வேற என்ன போராட்டம் போராட்டம் வாழ்க்கை போராட்டம் அதே நேரத்தில் பாப்பா மோகன் என்ற வழக்கறிஞர் உள்ள குதித்திருக்கிறார் அவர் ஏன் உள்ள கூச்சாரு எப்படி உள்ள கூச்சாரு என்ன செஞ்சு கொண்டிருப்பார் வரலாறு தெரியாது நமக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சு நாங்கள் தீர்வு எடுப்போம் மனசாட்சியோட சொல்லுங்க அந்த இம்புட்டோண்டு கிராமத்துல வருஷ கணக்கு ஆகுமா அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நீதி வாங்கி தர முடியலையே உறுத்தலையா சார் கூட்டணியில் இருக்கீங்களே உறுத்தலையா சார் எனக்கு வெக்கமா இருக்கு சார் கேள்வி வெக்கமா இருக்க இப்ப தூக்கு பிடிச்சா இந்த விஷயம் கூட வேங்கவேலி பேசுறீங்கள நீ வம்புலுக்கு பேசாத ஒரு நேர்மையா பேசி வேங்கவேலுக்காக விடுதலை சிறுத்தை தவிர வேற எந்த ஒரு கட்சியாவது அங்க போய் போராடிச்சா இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குது கிடைக்கல தீர்வை நோக்கி தான் பயணம் ரைட்டா ஆனால் யாராவது போராடினாங்களா வாய் பேசினீங்கள சொல்லு இன்னைக்கு கருத்து அண்ணாமலை போராடுறாப்புல அதே இடத்துல சீமான் போராடுறாப்புல இவங்கெல்லாம் வேங்க வேலுக்கா போனாங்களா கோரட்சிக்கா போனாங்க சோறு வேணும் சோறு சோறு வேறும் சோறு வேணும் கத்துனீங்க சோறு கிடைச்சதான் தான் முக்கியம் சோறு கிடைக்கலையே கத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா எனர்ஜி தான் லாஸ் நீ சோறு ஏமாத்திக்கிட்டே இருக்கிற எங்க தலைவர் வந்து எப்படி விவசாயம் பண்ணுவது எப்படி அந்த சோரை உருவாக்குவதற்கான அரிசியை உருவாக்குவது என்றத அந்த மூலத்திலிருந்து வர்றாரு நீ பொறுத்திருந்து பார் நிச்சயமாக டாஸ்மாக்கை நாங்கள் ஒழிப்போம் ஒழிக்கலன்னா அதே நேரத்தில் வேங்கவேலின் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் எவ்வளவு நாள் டைம் கொடுக்குறீங்க எவ்வளவு நாளுக்குள்ள நடக்கலாம் டைமா நிச்சயமாக அதிவிரைவில்
எப்போ எவ்வளவு நாள் சொல்லுங்க அதிவிரைவில் நீ ஜர்க்கடிப்பீங்க நான் இந்த வீடியோ போட்டு காட்டி நான் அப்ப கேட்பேன் ஆமாப்பா அதிவிரைவில் சொல்லுங்க சொல்லுங்க அதே அதிவிரைவில் சொல்லியிருக்கேன் அதிவிரைவில் அதிவிரைவில் போராட்டங்கள் அடுத்தடுத்து எப்படி இருக்கு பாரு தொடர்ந்து நாங்கள் எப்படி போராடுறோம் பாரு தொடர்ந்து போராட்டம் வீரியமாக எடுப்போம் வீடு தோறும் செல்வோம் சரி இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்கலன்னா ராஜினாமா ரைட்டா சொல்லுங்க சார் அதாவது சரி 2 மாதம் 3 மாசம் 5 மாசம் சார் 1 வருஷம் சார் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லைங்களா சார் திமுக மேல உங்களுக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அதிவிரைவில் டாஸ்மாகை விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில் போராடி ஒழிக்கப்படும் பொறுத்திருந்து பார் நீ உயிரோட தானே இருப்ப பொறுத்திருந்து பார் சார் நிறைய விஷயங்கள் போயிருந்த மாதிரி நன்றி வணக்கம்